அஸ்லாம் அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ப்ளூமிங் ஃப்ளார்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சேனலில் எந்த ரெசிபிஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல, டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க, நான் என்னோடய கிச்சன் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறது டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் நான் மாடுலர் கிச்சன் தான். கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனோன்னு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பெப்பர் ஷேக்கர், அஞ்சரை பெட்டி அண்ட் சானிடைசர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டியில் நான் என்ன திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, வெந்தயம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போதுமே ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் வச்சுருப்பேன், ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஃப்ரிட்ஜு கவரோட சைட் பாக்கெட்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். புல்லட் ஜாரோட லிட்டு, இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பிளேட்ஸ் அண்ட் சிலிக்கான் லிட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் தொலைஞ்சு போகாமல் இருக்கும், எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த சிலிக்கான் லிட்டை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வரும், சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வரும், ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். எல்லா வெசல்ஸ்க்குமே நம்ம வந்துட்டு இந்த லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த வெசல்ஸ்க்கு தகுந்த லிட்டு இல்லைன்னா இந்த லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஏர்டைட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டாக அடுத்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் கிரேட்டர்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்மால் கிரேட்டர்ஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரிட்டி அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இதில் ஒரு மேக்னெட் இருக்கும், ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டிக் கூட பண்ணி வச்சுக்கலாம், எங்கேயும் தொலைஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் கிரேட்டர்ஸ் நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி கூட நம்ம இதில் ஈஸியாக நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், அப்படியே இந்த சைடில் நம்ம வந்தோம்னா சிங்க் ஏரியா இருக்குது, இதுதான் சிங்க்கு. டேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வைப்பரை வந்துட்டு நம்ம டேப்பில் ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோப் இருக்கும், அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவல் வந்துட்டு ஹேங் பண்ணியிருக்கேன், ஸோ நம்ம கை வாஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக துடைக்கிறதுக்கு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர் இருக்குது. அதுக்கு அந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்குது. அந்த விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நான் எஸ்கோ யூஸ் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இரும்பு கடாய், இரும்பு தோசைக்கல், நான்ஸ்டிக் தோசை தவா, சாஸ் பேன், கட்டிங் போர்டு அண்ட் சிங்க் கழுவுற ப்ரஷ் எல்லாமே நான் அதில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பண்ணுறதுனால நல்லா ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது, அதே சமயத்தில் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குது. அந்த ஹெஸ்வாக் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா என்னோடய 3 பர்னர் கிளாஸ் ஸ்டோவ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ட்ரே வச்சுருக்கேன். நான் இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலேட்டர் அண்ட் ஹோல்டர், எண்ணெய், கடுகு, உளுந்து, பெருங்காயம், எண்ணெய், கல் உப்பு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஹோல்டர்ஸ் இருக்கும். நாங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால ஆணி எதுவும் அடிக்க முடியாது, ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் ஹோல்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கிங்க்கு தேவையான ஸ்பேச்சுலாஸு, பருப்பு மத்து, குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, ஃபோக்கு, பிஸ்கு, பீலர், அந்த மாதிரி நைஃபு எல்லாமே நான் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கவுண்டர் டாப்பு. நான் இங்கே தான் வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்துட்டு கட் பண்ணுவேன். இந்த சிலிக்கான் மேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒர்த் த மணின்னு கூட சொல்லலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா ட்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் நான் டீ ஸ்ட்ரெயினர்ஸு, பாட்டில் கழுவுற ப்ரஷ் எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசர் ஹேங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டில் இருக்கும். அந்த கெட்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் போர்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நான் வந்துட்டு கிரைண்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்விட்ச் போர்டில் தானே ஓடிஜி, மிக்சர் கிரைண்டரு, கெட்டில் எல்லாமே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கவுண்டர் டாப், எல் ஷேப் கவுண்டர் டாப்பு. அந்த கிரைண்டரோட பார்த்தீங்கன்னா என்னோட கவுண்டர் டாப் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும்.
அதுக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு ஷெல்ஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொலாண்டர், இந்த கொலாண்டர் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுறதுக்கு, மெயினாக இந்த கொத்துக்கறி கழுவுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சர் ஜாரு, கிரேட்டரு, சின்ன பவுலு, பெரிய பவுல், இட்லி போட்டு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நான் இதில் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஷெல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் போட்டு தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எந்த விதமான லைனர்ஸ் நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. என்கிட்ட ரொம்ப திங்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். நான் ரொம்ப திங்ஸ் எல்லாம் வச்சு டம்ப் பண்ணிக்க மாட்டேன், இந்த மாதிரி சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். லைக் இந்த மாதிரி பிரியாணி செய்கிற பாத்திரம், இந்த டப்பா பார்த்தீங்கன்னா இட்லி பேட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ அந்த கேஸ் ஸ்டவ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டரு, அப்புறம் ரைஸ் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு, இனிமேட்டு வாங்கி ரீஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு அந்த ஷெல்ஃபுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல நான் வந்துட்டு வெசல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷெல்ஃப் இருக்கும். கீ ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கர் வச்சுருக்கேன். இந்த சாண்ட்விச் மேக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, நான் அமேசானில் தான் வாங்கினேன். 2-5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சாண்ட்விச்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கும். நெக்ஸ்ட்டு புல்லட் ஜார் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குக்கர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் அண்ட் பூரி ப்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு மே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு டப்பா இருக்கும். ஒரு இதில் பச்சை அரிசி, இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஓவர் ஆயில்ஸ்லாம் நான் வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இன்கேஸ் நம்ம வந்துட்டு வடை செய்கிறோம், இல்லை நான் அப்பளம் பொரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆயில் மிஞ்சி போயிடும் பார்த்தீங்களா, அந்த ஆயிலாக வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்கு கீழே ஒரு பிளேட் ஒன்று வச்சுப்பேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சிந்தாமல் நீட்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நான் வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சர் கிரைண்டர் வச்சுருக்கேன். அதுக்கும் மே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் க்ராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். லைக் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், ஜீரா, ஏலக்காய், கிராம்பு, கடலப்பருப்பு, மிளகு, ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு, தனியா, கார்ன்ஃப்ளவரு, இந்த மாதிரி எல்லா க்ராசரிஸுமே நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணி முடிச்சோன்னு சாப்பாடு, குழம்பு எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சுடுவேன். அதுக்கும் மே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸ் இருக்கும். நான் பெருசாக எந்த ஒரு ஆர்கனைசர்ஸ்லாம் எதுவுமே நான் வாங்கலை, ஜஸ்ட் அந்த அமேசான் பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், மெஷரிங் கப்பு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டரு, சாப்பரு, லெமன் ஸ்க்வீசரு, ஐஸ்கிரீம் ஸ்கூப்பு, அந்த பீட்டருக்கு தேவையான அட்டாச்மெண்ட்ஸு, பெரிய டம்ளர், சின்ன டம்ளர், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி மக் இருக்கும். ஒரு மக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கருக்கு தேவையான விசில்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தொலைஞ்சு போகாமல் இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ் அண்ட் எம்டி கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸ் வேஸில் நான் வச்சுருக்கேன். இந்த ப்ரெஷர் குக்கர் அந்த குக்கர் பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செராமிக் போல் இருக்குது. ஸோ ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 ஷெல்ஃப் இருக்கு. அதில் இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரு, சாஸு, வினிகர், கஸ்டர்ட் பவுடரு, எசன்ஸு, சிரப்பு, அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கிட்ஸுக்கும் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பருப்பு, பொட்டுக்கடலை, சர்க்கரை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இந்த பட்டாணி, கொண்டக்கடலை, அந்த பயிர் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்போ தான் வண்டு பிடிக்காமல் இருக்கும்.
அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு இருக்குது. இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரே வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபுக்கு தேவையான அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். லைக் இந்த மாதிரி லீஃப் பிளேட்டு இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாஸ்டிக் மரம் இருக்குது. அதுக்கு கீ ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓடிஜி இருக்குது. ஓடிஜி யூஸ் பண்ணுறப்ப அந்த கிரைண்டர் எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த ஓடிஜி எடுத்து அந்த கிரைண்டர் இருக்கிற இடத்துல நான் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஹேவல்ஸ் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். 28 liters கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் டூர் இதோட முடியுது. ஓவரால்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சன் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஹோப் நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ப்ளூமிங் ஃப்ளார்ஸ் கிச்சன். டேக் கேர். அஸ்லாம் அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.